நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதிவு ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவாரூர் மாவட்டம் காட்டூரைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரின் மகள் தான் பிரதீபா இவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அன்று நடக்க திட்டமிட்டப்பட்டிருந்தது இதற்காக ரவிச்சந்திரன் தனது மகளின் திருமண ஏற்பாடுகளை ஜோராக கவனித்து வந்துள்ளார் வாழும் இடத்தில் சந்தோஷமாக இருக்க தேவையான நகை ஆடைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் என பார்த்து பார்த்து வாங்கிக் கொண்டிருந்தார் இந்நிலையில்தான் திருமண ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக ரவிச்சந்திரன் வெளியூர் சென்றுவிட்டு வீடு திரும்பும் போதுதான் மகளை காணவில்லை வீட்டில் ஒரு கடிதம் மட்டுமே இருந்தது அதை படித்து பார்த்த ரவீந்திரனுக்கு அதிர்ச்சி அடைந்தார் அதில் அப்பா என்னை மன்னிக்க வேண்டும் எனக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அதனால் திருமணத்துக்கு பிறகு என்னால் வாழ முடியுமா என தெரியவில்லை எனவே நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் மற்றபடி என்னை பத்தி தவறாக நினைக்க வேண்டாம் என் மரணத்துக்கு காதல் விவகாரம் எதுவுமே இல்லை என்பதால் நடத்தையில் சந்தேகப்பட வேண்டாம் என்றும் எழுதியிருந்தார் இதையடுத்து மகளை தேட ஆரம்பித்த போதுதான் கிராமத்தில் உள்ள பிடாரி குளத்தில் குதித்து பிரதீபா உடல் மிதந்ததாக தகவல் வெளிவந்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் பிரதீபாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தற்போது தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சோகமாக உள்ளன